வணக்கம் நேயர்களே, சிறிது இடைவெளியின் பின் இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சியின் போகிற போக்கில் நிகழ்ச்சியினோடு உங்களை ஒரு அழகான வித்தியாசமான இடத்துக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். ஐரோப்பிய நாட்டில் வாழ்பவர்களுக்கு சில சமயம் இது வழமையான ஒரு விடயமாக தெரிந்தாலும் கூட, நமது தாயகம் மற்றும் இந்திய வேறு நாடுகளில் வாழும் தமிழருக்கு நிச்சயம் புதிய அனுபவமாக இருக்கும். பொதுவாகவே ஐரோப்பிய தேசங்கள் கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் தவிர ஏனைய மாதங்கள் அனைத்துமே மிதமான கடுமையான குளிர் நிறைந்த பிரதேச நாடுகளே. இங்கே சூரிய வெப்பத்தை உணர்வது என்பது மிக ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாகவே இருக்கிறது. கோடை காலத்தை கொண்டாடி மகிழ்வதற்காகவே அனைத்து துறைகளும் நீண்ட விடுமுறைகளை விடுத்துக்கொள்ளும். மக்களும் நீண்ட விடுமுறையாக ஆடி ஆவணி மாதங்களை தெரிவு செய்து மகிழ்வோடு கழிப்பார்கள். பெரும்பாலான விடுமுறை பயணங்களை இந்த கால பகுதியிலேயே ஐரோப்பியர்கள் மேற்கொள்வார்கள். 8-9 மாதங்கள் உடலை மூடியே ஆடை அணிந்து திரிபவர்கள் தமது உடலுக்கு தேவையான சூரிய ஒளியை முழுமையாக பெற்றுக்கொள்ள விளையும் காலப்பகுதி இந்த கோடை கால பகுதியே. அதற்காக ஒட்டுமொத்தமாய் மக்கள் தெரிவு செய்யும் விருப்பமிகு விடயம்தான் கடற்கரையில் சூரிய குளிய. பிரான்ஸ் மக்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. சரி, ஐரோப்பியர்களின் வாழ்க்கை முறைக்கும் நமது இன்றைய போகிற போக்கில் நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைப்பது விளங்குகிறது. சம்பந்தம் இருக்கின்றது. கோடையின் சிறப்பு கடற்கரையில் சூரிய குளியல் என்று சொன்னேன் இல்லையா? ஆனால் பிரான்சின் தலைநகரான பாரிஸ் வாழ் மக்கள் அப்படி ஒரு கடற்கரை சூரிய குளியலுக்கு செல்வதானால் குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் பயணம் செய்தே நார்மாண்டி என்ற அருகில் உள்ள கடற்கரைக்கு செல்ல வேண்டும். இன்னும் வேறு கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் மிக அதிகமான தூரங்களும் மிக அதிகமான பயண செலவும் செய்து சென்று அந்த சூரிய குளியலை எடுக்க வேண்டும். அவ்வாறு எல்லோருக்கும் செல்ல முடியுமா என்ன? அத்தனை தூரம் சென்று சூரிய குளியல் எடுக்க அனைவராலும் முடிவதில்லை. சாதாரணமாகவே எதையும் வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்தும் கிடைக்கும் குறைந்த வளத்திலும் நிறைந்த பலன்களை பெற்றுக்கொள்ளும் கெட்டிக்காரர்கள் ஐரோப்பியர்கள். ப்ரொஃபிட்டஸ்யோ, அதாவது முடிந்தவரை பயன்படுத்து என்ற சொல்லின் முழுமையான அர்த்தம் அறிய வேண்டுமா? பிரான்ஸ் நாட்டினரிடமே அது அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் உண்டு. அருகில் செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படியே கடற்கரை ஒன்றுக்கு சென்று முழுமையான சூரிய குளியல் எடுத்தது போல உணர்வும் வர வேண்டும். சிந்தித்தார்கள், செயற்பட்டார்கள் பாரிசியன்கள். பாரிஸின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்தை தெரிவு செய்தார்கள். ஜாப்லின் என்ற ஆற்று பகுதிதான் அது. அங்கேதான் இப்போது செல்ல போகின்றோம். வாருங்கள். மிக அழகான பசுமை நிறைந்த மரங்கள் அடர்ந்த சிறு காட்டு பகுதி போல் அமைந்த பிரதேசம் குறுக்கே ஊடறுத்து பாயும் ஜாப்லின் அனத் ஆறு. அப்படியே மேடும் பள்ளமும் இயல்பாய் அழகாய் அமைந்த நிலப்பகுதி. உடனே போட்டுவிட்டார்கள் திட்டத்தை. மிக ஆழமான ஆறுதான். ஆனாலும் அதை வழிமறித்து குறிப்பிட்ட ஆழம் குறைந்த பகுதியை தனியாக தடைகள் போட்டு பிரித்தெடுத்து கரை முழுவதும் அப்படியே கடற்கரை போன்ற வெண் மணல் பரப்பி உருவாக்கிவிட்டார்கள் ஒரு அழகான கடற்கரையை. கோடை காலத்தில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து சாதாரணமாய் ஒரு கடற்கரையை எப்படி சூரிய குளியலுக்காகவும் தமது ஓய்வு நேரத்தை பயன்தரும் விதத்தில் கழிப்பதற்கும் பயன்படுத்துவார்களோ, அப்படியே இங்கேயும் மிகுந்த ஆசுவாசமாய் தம் பொழுதை கழித்துச் செல்வார்கள் மக்கள். ஆசை தீர சிறுவர் முதல் பெரியவர் வரை நீருக்குள்ளேயே கிடந்து மகிழ்ந்திருப்பார்கள். கரையில் வெண் மணலில் சூரிய குளியலுக்காய் கிரீம்களையும் எண்ணெய்களையும் பூசி படுத்து கிடப்பார்கள். இங்கே பாருங்கள், தாயொருவர் தன் சின்ன சிறு குழந்தைகளுக்கு எண்ணெய் பூசி குளியலுக்கு தயார்படுத்துகிறார். குடும்பத்தினருடன் தேவையான உணவுப் பொருட்கள் குடிவகைகள் எல்லாம் எடுத்து சென்று ஓய்வாய் மகிழ்ந்திருக்க வெகு பொருத்தமான இடம் இந்த ஈல்து லுவாசிர் தி ஜாப்லின் அனத் என்றும் செயற்கை கடற்கரை பகுதி.
நாங்களும் குடும்பமாக சென்று ஓரிடத்தில் நிலை கொண்டு எனது குழந்தைகள் கணவர் குளித்து மகிழ கரையில் அனைத்தையும் ரசித்தபடி அருகருகே புல்வெளியில் வரிசையாய் நிற்கும் மரநிழலில் ஓய்வாக நான் மிகுந்த மகிழ்வோடு கழித்திருந்தேன். எனக்கருகில் ஒரு மரோக் நாட்டு குடும்பம். அவர்களில் அந்த தாய் சூடாய் தான் கொண்டு வந்த தமது நாட்டுக்கேயான சிறப்பான தேயிலை பானத்தை எனக்கு அருந்துவதற்கு அன்போடு தந்தார். நன்றியறிதலுக்காய் நாமும் இருப்பதை பகிர்ந்துண்டு உறவாய் பழகிய சில மணி நேரம் மிக அழகானது. இப்படியான மணித்துளிகள் அங்கே பலருக்கும் வாய்ப்பதுண்டு. சரி, கடற்கரை இப்படி அமைந்திருக்கின்றது என்றால் மறுபுறம் மரங்கள் அடர்ந்த வெளியான பகுதியில் சிறுவர்கள் விளையாடி மகிழ பல விளையாட்டு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கட்டணங்கள் சற்று அதிகமே, ஆனாலும் சிறுவர்களின் முழுமையான மகிழ்வுக்கு உத்தரவாதமாய் அந்த சாதனங்களின் அமைப்பு அருமை. Merci madame. மிகுந்த வெயிலை ஈடுகட்டும் முகமாக பிள்ளைகளிலேயே தண்ணீரை பாய்ச்சி அடித்து விளையாட விடுவதால் குழந்தைகள் குஷியாகி குதூகலிப்பார்கள். சற்று தூரம் சென்றால் வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஷவர் அமைப்பு குளியலும் உண்டு. அதிலும் சிறுவர் இளையோர் வெயிலுக்கிதமாய் குளித்து மகிழ்வார்கள். கடற்கரை போன்ற அமைப்பும் இரு இடங்களில் பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தம்மை மறந்து ஆற்றை கடலாக நினைத்து விழுந்து குளிப்பவர்கள் நீந்தி ஆழமான பகுதிக்கு சென்றால் சுழியில் அகப்படும் ஆபத்தும் உள்ளது. பாரிய பெரிய மரங்கள் என்பதால் ஆற்றங்கரையில் வேர்கள் நீருக்குள் ஊடுருவி இருக்கும். கவனக்குறைவாக இருந்தால் சிக்கிவிடும் ஆபத்தும் உண்டு. அதனால் குளிக்கும் பகுதிக்கு எல்லைகளை போட்டது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பிரிவினர் படகில் ஓடியபடி தொடர்ச்சியாய் கண்காணித்த வண்ணமே இருப்பார்கள். கடற்கரை சூரிய குளியல் என்பவற்றையும் தாண்டி இங்கே படகு சவாரியும் செய்து மகிழ வாய்ப்புண்டு. அதற்கும் கட்டணமே. ஆனாலும் குடும்பமாக படகேறி காலால் மிதித்து உந்தும் படகில் சவாரி செய்யும் மகிழ்வும் தனிதான். 30 நிமிடம் 1 மணி நேரம் என படகை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே பாதுகாப்பு அணிகளை அணிந்து ஆற்றை முழுமையாக படகில் சுற்றி வந்த நிறைவும் குறிப்பிடத்தக்கது. உணவு வாங்க கடைப்பகுதிகளும் உண்டு. இப்படியாக 200, 300, 1000 கிலோமீட்டர்கள் சென்றாலே கடலை காண முடியும் என்ற குறையை தீர்க்க நகர அருகாமையிலேயே இப்படியான செயற்கை அமைப்பு வரம்தானே. நீரின் உப்புத்தன்மை தவிர முழுமையாக கடற்கரை ஒன்றிலேயே பொழுதை கழித்தோம் என்னும் வகையில் ஈடுபாட்டுடன் முழுமையாக உருவாக்கப்பட்ட செயற்கை கடற்கரை உண்மையிலேயே சிறப்புத்தார். சிறுவரும் பெரியவருமாய் ஒவ்வொருவர் மனமும் மகிழ்ந்திட உத்தரவாதமாய் அமைந்த ஜப்ளின் ஆற்றங்கரை இலையிலை கடற்கரை ஒரு நாள் முழுவதும் நமக்கும் மிகுந்த ஓய்வை, அமைதியை, மகிழ்வை, மன நிறைவை தந்ததென்பதே உண்மை.
நான்கு பக்கமும் அழகான கடலால் சூழ்ந்த முத்து போன்ற தீவில் பிறந்துவிட்டு கடற்கரை மகிழ்வுக்காய் செயற்கையாய் அமைந்த பகுதிக்கு செல்ல இத்தனை ஆர்வம் காட்டுகின்றோமே என்று மனதில் உறுத்தாமலும் இல்லை. கிடைக்காத போதுதானே அனைத்தின் அருமையும் உணர முடிகிறது. இலங்கை வாழ் மக்களே, கிடைக்காத கடல் ஒன்றுக்காய் ஏங்கி ஆற்றையே கடலாக நினைத்து இத்தனை மகளும் நாம் கிடைக்கின்ற அந்த கடற்கரையை எத்தனை பயன்படுத்தினோம் இருக்கும்போது. அதனால் இப்போதே உடனடியாக உங்களை சுற்றி இருக்கும் கடற்கரையையும் அதன் அழகையும் இன்னும் பல இயற்கை அம்சங்களையும் இருக்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற வரமாய் அனுபவித்து விடுங்கள். இந்த நாட்டில் தனது மக்களையும் அவர்களின் வசதி வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு செயற்படும் இந்த நாட்டு அரசின் அக்கறையும் முயற்சியும் நமது நாட்டினரும் கற்றுக்கொள்ள வேண்டியவையே. என்ற இடத்தில் கிடைக்கும் இயற்கையை சொர்க்க புரியாக்கலாம் சிந்தனை மேம்பாட்டால் என்பது இப்படியான இடங்களை பார்க்கும்போது உறுதியாகின்றது. நம்மை சுற்றியுள்ள இடங்களை எப்படி நமக்காய் நம் மகிழ்வுக்காய் மாற்றியமைக்க முடியும் என எல்லோரும் சிந்திப்போம். ஆனால் இயற்கைக்கு இடையூறு இல்லாமலும் சிந்திப்போம். போகிற போக்கில் இந்த காட்சிகளும் விவரணமும் நிச்சயமாய் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு நாள் போகிற போக்கில் நான் காணும் விடயம் உங்களை இதழ் TNTR ஊடகத்தினோடு மகிழ்விக்கும். அதுவரை இந்த மகிழ்வோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம் நேர்களே.